அடுத்த வினாவாக என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அமானா தகாஃபுல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வங்கியில் லாபத்தையும் அதே போன்று வட்டியையும் எதிர்பார்க்காமல் அல்லது எடுக்காமல், இந்த ரெண்டையும் வட்டியையும் லாபத்தையும் எடுக்காமல் மருத்துவ காப்பீட்டை மட்டும் அடிப்படையாக வைத்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கின்றார்கள். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் அது அமானா தகாஃபுல் என்ற இஸ்லாமிய பேரிலே இயங்கக்கூடிய அந்த வங்கியாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய பேரில் இல்லாமல் ஏனைய பாரம்பரிய வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பாரம்பரிய வங்கிகளிலே முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒரு சரியா பிரிவை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு விளம்பரம் செய்யப்படுகின்றதே அந்த பிரிவுகளாக இருக்கட்டும், இப்படி வங்கியோடு சம்பந்தப்பட்ட எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியில் நாம் நம்முடைய கணக்கை ஓப்பன் பண்ணுகிற நேரத்தில், ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வங்கி கணக்குக்கு வட்டியோ அல்லது வேறு பேரில் வட்டியை வேறு பேரில் அந்த வங்கி உங்களுக்கு வந்து ப்ரொஃபிட் தருகிறோம் அல்லது உங்களுக்கு வந்து நாங்கள் நன்கொடைகள் தருகிறோம் அப்படி என்று அந்த வட்டியை வேறு பேரில் வழங்குகிற நேரத்தில் அதை வேறு பேர்லையும் நாங்கள் வாங்காமல், வட்டியையும் வாங்காமல் வட்டியை வேறு பேரில் எங்களுக்கு வழங்குகிற நேரத்தில் வேறு பேரில் வழங்கப்படுகின்ற அந்த வட்டியை நாங்கள் வாங்காமல் ஒரு கணக்கை ஆரம்பிக்கலாம் என்று கேட்டால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது அமானா தகாஃபுல்ல தான் ஆரம்பிக்கணும், ஏனைய வங்கிகளில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படி என்ற எந்த விதமான சட்டமும் இல்லை. அது மார்க்க பேரில் இருந்தால் தான் ஆரம்பிக்கணும், இல்லாட்டி ஆரம்பிக்கக்கூடாது அப்படி என்ற எந்த வழிமுறைகளும் இஸ்லாத்தில் எங்களுக்கு வழிகாட்டப்படலை. இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லி காட்டுகிறது என்றால், இதற்கு முன்னாடியும் வங்கிகளில் கணக்குகளை ஆரம்பிக்கலாமா அப்படி என்று கேட்கப்பட்ட அந்த வினாவுக்கு தொலைக்கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே தெளிவான பதில்கள் விளக்கமாகவும் விவரமாகவும் வழங்கப்பட்டது. அவ்வாறு பதில் சொல்லுகிற நேரத்தில் மேற்கோள் காட்டி சொல்லப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து சொல்லுகிற நேரத்தில் யூதர்களை குறித்து அல்லாஹ் எப்படி திருமறை குர்ஆனிலே அடையாளம் செய்கிறான் என்று சொன்னால், அந்த சமுதாயம் அழிந்து போவதற்கும் நாசமாக போவதற்கும் எது அடிப்படையாக காணப்பட்டது அப்படி என்பதை அல்ல அடையாளம் செய்கிற நேரத்தில் எவ்வாறு அடையாளம் செய்கிறான் என்று சொன்னால், வகது நுகு அன்பு, அவர்களுக்கு வட்டி தடுக்கப்பட்டிருந்தும் அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். மக்களுடைய பொருளாதாரத்தை, மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சுரண்டினார்கள், அநியாயமாக சாப்பிட்டார்கள், வட்டி அல்லா தடுத்தும் வட்டி சாப்பிட்டார்கள். அப்போ யூதர்கள் என்ற இனமே வட்டி சாப்பிடுகின்ற, வட்டி கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு இனம் என்று யூதர்களால் அடையாளம் செய்கிறான். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீ உம்முடைய சொத்து வத்துகளை ஒரு பொற்குவியலாக இருந்தாலும் அந்த பொற்குவியலை கொண்டு போய் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்களிடத்தில் நீ ஒப்படைத்தால், மன் இன் தாமன் பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக்க, ஒரு பொற்குவியலை நீ கொண்டு போய் ஒப்படைத்தாலும் அதை வந்து உனக்கு திருப்பி தருகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று நீ ஒரு தீனாரை, ஒரு பொற்காசை கொண்டு போய் ஒப்படைத்தாலும் லாயு அத்திகி இழைக்க, அதை உனக்கு திருப்பி தராதவர்கள் இருக்கின்றார்கள். நீ வாதம் புரிந்து ஆதாரங்களை சொல்லி அப்படின்ற வாதம் புரிஞ்சாதான் திருப்பி தருவான், அப்படி இல்லாட்டி திருப்பி தரமாட்டான், ஏமாற்று மோசடி செஞ்சு விட்டு போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ ரெண்டு சாராரையும் இனம் கண்டு யாரிடத்துல நம்பிக்கை நாணயம் இருக்கின்றதோ, உத்தரவாதம் இருக்கின்றதோ, அங்கு உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய பொற்குவியலை நீ வந்து பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், நாம் ஒருவரிடத்துல போய் பொருளாதாரத்தை படிக்கிறோம், காசுகளை வந்து பாதுகாப்புக்காக வைக்கிறோம் என்று சொன்னால், அந்த காசை வச்சு அவர் என்ன செய்தாலும், அவர் அது தவறாக பயன்படுத்துகிறார், அதை அவர் வந்து வட்டிக்கு கொடுக்கிறாரு, இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பார்க்கணும், நம்பிக்கை இருக்குதா, நாணயம் இருக்குதா, நம்முடைய பொருளாதாரத்துக்கு உத்தரவாதம் இருக்குதா, எனக்கு தேவைப்படுகிற நேரத்தில், அவசியமான நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை எனக்கு மீட்டெடுக்க முடியுமா அப்படி என்பதை பார்க்கணும். மீட்டெடுக்க முடியுமென்றால் தாராளமாக ஒப்படைக்கலாம், மீட்டெடுக்க முடியாது என்றால் அது முஸ்லீமாக இருந்தாலோ முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலோ நாம் ஒப்படைக்கக்கூடாது. முஸ்லீம் டொப்படை, முஸ்லீம் அல்லாதவன் டொப்படை என்று எல்லாம் சொல்லலை, மீட்டெடுக்க முடியுமா முடியாத என்பதை தான் பார்க்கணும். முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கலாம், யாரிடத்துல நம்பிக்கை உத்தரவாதம் இருக்குதோ அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய வங்கிகள், அதே போன்று இஸ்லாமிய பெயர்கள் இருக்கக்கூடிய வங்கிகள் அல்லது பாரம்பரிய வங்கிகளில் காணப்படுகின்ற இஸ்லாமிய சரியா பிரிவுகளாக இருக்கலாம், இவைகளை நம்பிக்கை நாணயங்களை பார்த்து என்ன செய்யலாம்,
நமக்கு நமக்கு வங்கி கணக்குகளை ஓபன் பண்ணி அதனூடாக நம்முடைய பொருளாதாரத்தை வட்டியை எடுத்துக்கொள்ளாமலும் அதே போன்று வட்டியை வேறு பேர்ல எடுத்துக்கொள்ளாமலும் நம்முடைய கணக்குகளை தொடரலாம். அப்ப அமானா தகாஃபுல் நம்ம வந்து ஒரு கணக்க தொடர்கின்ற நேரத்தில் நம்ம வட்டியையும் வாங்கல, அதே போன்று வட்டியின் பேரில் வட்டி என்று சொல்லாமல் வேறு பேரில் வழங்கப்படுகின்ற அந்த லாபத்தையும் அந்த ப்ரொஃபிட்டையும் நாம் வாங்கல. ஆனால் என்ன செய்கிறோம், நம்முடைய வங்கி கணக்கை நாம் தொடர்வதன் ஊடாக எங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகின்றது. அந்த மருத்துவ காப்பீட்டை மட்டும் பெற்று வங்கி ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டால், அந்த மருத்துவ காப்பீட்டை நாம் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் அதிலையும் எங்களுக்கு ஏதாவது ஏமாற்று மோசடிகள் இருக்கின்றதா, அல்லது அதுக்குள்ளேயும் வட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறதா அப்படி என்பதை பார்க்கணும். இல்லை வட்டி சம்பந்தப்பட்டில்ல, ஏமாற்று மோசடிகள் சம்பந்தப்பட்டில்ல, ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டம், நாம் மாதாந்தமோ வருடாந்தமோ ஒரு தொகை பணத்தை செலுத்துகிறோம், செலுத்தி முடிய நமக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஆபத்துகள் துன்பங்கள் நேர்ந்தால் அந்த காப்பீட்டு திட்டத்தின் ஊடாக எங்களுக்கு உதவி செய்யப்படுகின்றது. வேறொருவருக்கு ஆபத்து நோய் நொடிகள் நிகழ்ந்தால் அவருக்கு உதவி செய்யப்படுகிறது. இப்படி என்ற அடிப்படையில் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுமாக இருந்தால் வட்டியும் இல்லை ஏமாற்று மோசடிகளும் இல்லாத வகையில் ஒரு சேவையை அடிப்படையாக வைத்து யாரும் ஏமாற்றப்படாமல் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுமாக இருந்தால் தாராளமாக அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உங்களுக்கும் இணைந்து கொண்டு அதிலிருந்து உங்களுக்கும் லாபங்களை எடுத்துக்கொண்டு அமானா தகாஃபுல்ல நீங்கள் சொன்ன அடிப்படையில் வட்டியையும் வாங்காமல் அதே போன்று வட்டியின் பெயரால் வந்து வட்டியை வேறு பேரில் வழங்கப்படுகின்ற நேரத்தில் வேறு பேரில் வழங்கப்படுகின்ற வட்டியும் வாங்கி கொள்ளாமல் உங்களுடைய கணக்குகள் என்ன செய்யலாம், தாராளமாக தொடர்ந்து கொள்ளலாம். எங்கே வந்து வட்டி சம்பந்தப்படுகின்றதோ, நேரடியாகவோ மறைமுகமாகவோ வட்டி சம்பந்தப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வங்கி கணக்குகளை தொடரக்கூடாது. நமக்கு வட்டி போடுறார் என்று தெளிவாக தருகிறது என்றால் அந்த நம்முடைய பணம் எது வட்டி பணம் எது அப்படி என்பதை பிரித்தறிவதற்கான அந்த சூழல் முகாந்திரம் எங்களுக்கு இருக்கணும். இல்லாது இன்றைக்கு நிறைய பாரம்பரிய வங்கிகளில் வந்து நம்முடைய கணக்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடாதீங்க வட்டி போடாதீங்க அப்படின்ட்டு நம்ம அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கக்கூடியவர் வந்து எழுத்துப்பூர்வமாக அவர் வந்து சொல்லுகின்ற நேரத்தில் அந்த வங்கிக்கு வந்து கோரிக்கை விடுக்கின்ற நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அவரோட வங்கி கணக்குக்கு வந்து வட்டி போடாமல் அந்த கணக்கை தொடருகின்ற அந்த விஷயம் என்பது இன்றைக்கு நிறைய பாரம்பரிய வங்கிகளில் காணப்படுகின்றது. அப்போ அதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வங்கி கணக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்பதை சகோதரருடைய அந்த கேள்விக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன்.